வியூவர்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் பிளாக் தான் வந்து பாக்க போறீங்க. இன்னைக்கு வந்து தைப்பூசம் அன்னைக்கு தான் இந்த பிளாக் வந்து போயிட்டு இருக்கு. சோ காலையிலேயே வந்து குளிச்சுட்டு கிளம்பி முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் இந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல வந்துட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காலையிலே வந்து தைப்பூசத்துக்கு குளிச்சுட்டு நான் தாத்தாவை கூட்டிகிட்டு வந்து முருகன் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. வந்து எங்கே போனோம் முருகன் கோயில் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முருகன் கோயில் போரூரில் இருக்குங்க. பாலமுருகன் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஒவ்வொரு கிருத்திகைக்கு அதுக்கெலாம் வந்து பயங்கரமாக கூட்டம் வரும். இதை பற்றி நான் இந்த கோயிலை பற்றி நான் ஏற்கனவே ஆன்மீக சேனலில் போட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலில் இந்த முருகன் கோயிலும் ஒன்று. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக தரிசனம், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. தைப்பூசம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சுவாமியை பார்த்துட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குக்ராமம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்து அண்ணா நகருக்கு வந்து போனோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் மட்டும் இல்லை, பியோர் வெஜிடேரியனுக்கு இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரொம்பவே கம்மியான ஹோட்டல்ஸ், ஃபேமஸான ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வெஜிடேரியன்லே ஆரோக்கியமான உணவு வந்து எவ்வளோ ஹோட்டலில் தராங்கன்னு தெரியல. ஆனால் இந்த குக்ராமம் அண்ணா நகரில் இருக்கிற ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரோக்கியமான உணவு மட்டும்தான் வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மில்லட் ரைஸில் தான் எல்லா ஃபுட்டுமே வந்து தயாரிக்கிறாங்க. முழுக்க முழுக்க அந்த கம்பு, கேழ்வரகு அதை மாதிரி விஷயங்கள் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெனுவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. இன்றைக்கி தைப்பூசம்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து 90% வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் எல்லாருமே ஸ்பெசிஃபிக்காக அண்ணா நகரில் இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்பவே கூட்டமாகிடுச்சுங்க, உட்கார்றதுக்கு இடமே இல்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏசி ரூமும் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவுட்டோரில் வந்து சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் முன்னாடியே நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ நீங்கள் வீக்கெண்டில் போகிறீங்க, வெள்ளி சனி, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாளில் இங்கே வந்து கூட்டம் நிறையாவே இருக்குது. ஏன்னாக்கா வெளியில் உட்காந்து அந்த மரத்தடி நிழலில் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வந்து வித்தியாசமாக வந்து சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஸோ எங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு பெஞ்சு, மர பெஞ்சில் கிராமத்துலலாம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு மர பெஞ்சில் வந்து எங்களுக்கு வந்து பரிமாறினாங்க. டம்ளரே வந்து காப்பர் டம்ளர் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், அது கிராமத்து ஸ்டைலில் நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பிளேஸ். இது அண்ணா நகரில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ என்னென்னலாம் இருக்குது இங்கே அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். சூப்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கலை சூப், அதுக்கப்புறம் வந்து கால் வலிக்கு வந்து முடக்கத்தான் சூப்பு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த முடக்கத்தானை யூஸ் பண்ணி ஒரு சூப்பு, அதே மாதிரி விஜிடபிள் சூப்பு இருக்குது. பட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணது முடக்கத்தான் சூப்பும் முருங்கலை சூப்பும் வந்து ட்ரை பண்ணோம். நாங்கள் ஒரு ஆறு பேர் வந்து போயிருந்தோம். ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி, ஏன்னா டேபிள் கிடைக்காதனால ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அப்போ மாதிரி வந்து உட்காந்துருந்தோம். ஸோ வந்து இது வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன் அந்த முருங்கலை சூப்பெலாம். நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டது கிடையாது, எனக்கு கொஞ்சம் பயம் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நவதானியங்கள்லாம் யூஸ் பண்ணி ஒரு வடை, அதுக்கப்புறம் சிறுதானியம் யூஸ் பண்ணி ஒரு வடை வந்து பண்ணியிருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கை யூஸ் பண்ணி வறுவல், அதுக்கப்புறம் வண்டைக்காய் ஃப்ரை, அதெல்லாமும் எக்ஸலண்ட்டாக இருந்தது அங்கே. இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப அந்த முத்திரை சொல்லுவோம்ல, அது மாதிரி குக்ராமத்தோட முத்திரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனைக்கிழங்கு வறுவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நம்ம கிடைக்கும். எப்போதுமே ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் இங்கே வந்து சுவையும் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து முருங்கை இலையோட சூப்பு. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால எங்களுக்காக அன்றைக்கி ஆக்சுவலி முருங்கை இலை சூப் முடிஞ்சு போச்சு. நாங்கள் கேட்டதுனால இது மாதிரி யூடியூப்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஸ்பெஷல் வந்து பண்ணி வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சுட சுட சூப்பு வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருமே சூப்பராக வந்து பண்ணித்தராங்கங்க. அந்த இட்லியிலே எக்கச்சக்கமான இட்லி, சூரிய வம்சம் உப்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் வந்து சூப்பராக இட்லி உப்மா வந்து அங்கே வந்து பண்ணித்தராங்க. ஸோ முழுக்க முழுக்க கிராமிய மனம் மாறாமல் உங்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியமான சமையல் வந்து எங்களுக்கு கிடைக்குது. ஸோ வந்து மினி மில்ஸ் ட்ரை பண்ணோம். அதில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது, ரெட் ரைஸ் இருக்குது, மில்லட் ரைஸ் இருக்குது. இதில் வந்து எப்படின்னா ஒரு பாயசம், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, அதே மாதிரி சாம்பார் வந்து ஒரு ரசம், அப்புறம் தயிர் பாயசம், அரிசி அப்பளம் ஒரு துவையல், அதுக்கப்புறம் அடை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வடை வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி துவையல்லேருந்து ஆரம்பித்து மோர் மிளகாலேருந்து ஆரம்பித்து
சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. இதுவே மினிமில்ஸ் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, ஒரு கம்பங்கூழ் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கம்பங்கூழ். கேழ்வரகு கூழ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு மில்லட் ரைஸ் வந்து சாப்பிட்டோம். எல்லாமே க்ரீன் வெஜிடபிள்ஸ், முக்காசி முட்டைக்கோஸ், அப்புறம் க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஒரு கீரை இருக்குது கண்டிப்பாக. இதை மாதிரி காய்கறியுமே வந்து பார்த்து நார்மலாக வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் இல்லாமல் அதிலேயே சேனக்கிழங்கு, கர்ணக்கிழங்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொரியல்கள், கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் கீரை வகைகள், பச்சை காய்கறி வகைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ட்ரிங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து சாப்பிட்டது வந்து நிறையா வந்து டேஸ்ட் பண்ணோம். மோர், அப்புறம் பானகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திணை பதனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து தேங்காயிலையும் வந்து பண்ணி ஒரு பானகம் மாதிரி அங்கே ஒன்று இருக்குங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பனை மரத்துலேருந்து எடுக்கிற ட்ரிங்க்ஸ்லாமும் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக சூப்பரான வகையில் வந்து நமக்கு வந்து பண்ணி தராங்க. ஸோ நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். அதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மோர் சூப்பராக இருந்தது, பதனி சூப்பராக இருந்தது, பானகம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எக்ஸலண்ட்டாக ஒரு ஃபேமிலியோட ஒரு வித்தியாசமான ஆரோக்கியமான, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க, ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு வந்து கிராமத்து சாப்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பசங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னா இது வந்து சூப்பரான இடம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நான் இப்போ வரைக்கும் பாசிட்டிவே சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது பெரிய ஆம்பியன்ஸ்னு ஒன்றும் கிடையாதுங்க, அப்படியே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெள்ளை அவுட்டோரில் பெஞ்சு போட்டு அதில் தான் சாப்பிட்றோம். மரத்துடைய நிழலில் சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, கூலாக இருக்குது, வெயில் தெரியல. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தால் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேருக்கு அன்றைக்கி இடம் கிடைக்கல, கூட்டம் ரொம்பவே நிறையா வந்தது. இன்னும் கொஞ்சம் ஆம்பியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து வேறு லெவலில் போகும். அது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி வந்து எக்ஸலண்ட்டான ஃபுட்டு, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்க முடியும். உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஹாசினி. டாடா, பை பை.